ஓகே, லாஸ்ட் வீடியோவில் வந்து நாங்கள் தொடரும் போட்டிருந்தோம், எங்கே போனோம் எங்கே வந்தோம்னு சொல்லி எதுவுமே சொல்லலை. பட் இப்போ சொல்லிக்கொள்றோம், என்னென்னு கேட்டால் முக்கம்பலேருந்து சாவகச்சேரிக்கு நாங்கள் போய்கொண்டிருக்கோம். இந்த பஸ் அதை நோக்கி தான் போய்கொண்டிருக்கு. ஜஸ்ட் 200 ரூபா தான் கொடுத்துருந்தோம். இந்த 200 ரூபாவில் வந்து உலகமே சுற்றி காட்டினாலும் இந்த டிரைவர். ஸோ நாங்கள் அவர் சுற்றி காட்டின உலகத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, அப்படியே நேரத்தில் பில்டிங்கை பாருங்களா, இதுதான் கோட்டக்கல்வி அலுவலகம் பூனகரி. பஸ்ஸில் வந்து சார் கூட இறங்கி அப்படியே அந்த அலுவலாக வந்து அந்த கோட்டக்கல்வி அலுவலகத்துக்கு போய்ட்டு இந்த பஸ் சுற்றி எல்லாரையும் ஏற்றிட்டு வந்ததுக்கு அப்புறம் இதில் வந்து அவர் ஏறிட்டு அப்படியே வந்தார். இப்போ நீங்கள் சுற்றி பார்த்துட்டு நீங்கள் நெக்கெல்லாம் வந்து முக்கம்பலேருந்து சாவச்சேரி போட்டு மெயின் ரோட்டில் வந்து இந்த பிளேசஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிச்சு. பட் இல்லை, என்னென்னு கேட்டால் இந்த இடங்கள் எல்லாமே வந்து உள்ளே வந்து நாகதேவந்துரை பூநகரியில் வந்து இன்னொரு இடத்துக்குள்ள டர்ன் பண்ணாங்க, நாகதேவன்துறை என்று சொல்லி அந்த ரோட்டுக்குள்ளே இருக்கிற ஏரியாஸ் தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அதுக்கு ரொம்ப பெரிய ஏரியா ஒன்று இருக்குது. அதுக்கு 2 ஸ்கூல்ஸ் இருந்துச்சு, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஏறினாங்க, அது வந்து டீச்சர்ஸ் எல்லாம் ஏறினாங்க, அவங்க எல்லாருமே வந்து அந்த பஸ் போய் ஏற்றிட்டு தான் வெளியில் வரும். ஸோ அந்த மாதிரிக்கு ஸோ அந்த ஏரியாவெல்லாம் ஃபஸ்ட் டைம் எனக்கு ஃப்ரீயாக 200 ரூபா கொடுத்து பார்க்க கிடச்சிருச்சு. ஸோ நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா அந்த ஏரியாவுக்கு போய் பார்க்கலாம், 200 ரூபாவில் போய் பார்க்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் 2 கேர்ள்ஸ் வந்துடுவாங்க, அவங்க வந்து பஸ் வந்து டர்ன் பண்ணிக்க சீட் பிடிச்சி பேகை வச்சுட்டு இறங்கிட்டாங்க. என்னடா பேகை வச்சுட்டு இறங்குறாங்கன்னு யோசிச்சா அங்கே வல்லமையாக வரவங்க போகிறதுக்கு பஸ் சுற்றி வந்ததுக்கப்புறம் ஏறிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாமே அன்றைக்கு வந்து நான் ட்ராவல் பண்ணப்போ பார்த்த விஷயங்கள் மட்டும்தான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். எந்த ஆராய்ச்சியும் எதுவும் இல்லை. ஓகே.